ஃபோனே சூடாகி கீழே போட்டோம். அந்த அளவுக்கு சும்மா ஹீட் ஆயிடுச்சு, ஃபயராக இருக்குது பாட்டு. வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கு, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்குது. பார்த்த மாதிரியே சாங்கு சூப்பராக அமைஞ்சிச்சு. ஸ்டியார் வந்துட்டு அவனோட தம்பின்னு சொன்னார் தன். ஸோ அந்த தம்பி வந்து தன் அண்ணனுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாரு. ரெண்டுமே ஈக்குவல் தான் ப்ரோ. ஏன்னா தளபதி பாட்டு எதுவுமே குறையே சொல்ல முடியாது, தரமாக இருக்குது ப்ரோ. செதுக்கியிருக்காங்க அப்படியே. சார் வாய்ஸ் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். அதுவும் தளபதிக்கு பண்ணவோ இன்னும் தரமாக, அது இன்னும் வேறு எஃபெக்டில் கேட்குது என் காதுக்கு. டொயின் டொயின் அப்படி பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ப்ரோ ஃபயராக இருக்குது ப்ரோ. கொல்த்தி நெறியுது, என் ஃபோனே சூடாகி கீழே போட்டோம். அந்த அளவுக்கு சும்மா ஹீட் ஆகிடுச்சு, ஃபயராக இருக்குது பாட்டு. செமத்தியாக வந்துருக்கு பாட்டு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து படத்து மேலேயே இந்த சாங்கால படத்து மேலேயே. இப்போ தளபதி படத்து மேலே நார்மலாக எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இருக்கும், அதை விட அதிகமாக இருக்குது. ஆனால் சிம்பு வந்து ஒரு ஹீரோவோட படத்தில் வந்து பாடுறாரு, ஒர்க் பண்ணுறாருன்னா ஒரு கணக்குக்காக அவர் வரமாட்டார். அவர் இறங்கி ஒரு ப்ரொமோவும் வந்து கொடுத்துருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த படத்தோட ஒர்த் இருக்கணும் எங்களுக்கு புரியுது. ஸோ வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்குது. இவர் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாக கொடுக்கும், எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. மற்றபடி தளபதி வந்தாலே அது எப்படி இருந்தாலும் சக்ஸஸ் தான், விஜய்னாலே வெற்றி தான். அது கொஞ்சம் சாதாரண படமாக இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் தூக்கி நிறுத்திடுவாங்க எப்படி இருந்தாலும். ஃபேன்ஸும் நாங்களாம் கைவிட மாட்டோம். அவர் படம் நல்லா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தளபதியை பார்த்தா போதும். ஸ்க்ரீனில் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் அவரை பார்த்தோமா சந்தோஷப்பட்டோமா போனோமா இருந்தாலே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செகண்ட் சிங்கிள் பார்த்தேன். எஸ்டிஆர் அண்ணா வாய்ஸு மாஸாக இருக்குது, சாங்கு வேறு லெவல் கொண்டு போயிட்டாப்புல. பார்த்த மாதிரியே சாங்கு சூப்பராக அமைஞ்சிச்சு. பொங்கலுக்கு வந்து எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்க்குற அளவுக்கு படம் ஹிட் ஆகும் கண்டிப்பாக. செகண்ட் சிங்கிள் வேறு லெவலில், ஃபஸ்ட்டு சிங்கிள் நல்ல ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டு இருந்தாலும் செகண்ட் சிங்கிள் இன்னும் மாசாக கொடுத்துருக்காங்க. சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு தளபதி ஃபேனுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுக்க முடியுமான்னு தெரியலை, அந்தளவுக்கு கொடுத்துட்டாங்க. தமன் வந்துட்டு ஒரு தளபதி ஃபேனு, அவரால் முடிஞ்ச அளவுக்கு இதுதான் என்னால் பண்ண முடியும். இப்போ அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி அண்ணனுக்கு நான் நல்லா பண்ணுவேன், அப்படி தானே பண்ணுவேன்னு சொல்கிற மாதிரி என்னால் இதுதாண்டா பண்ண முடியும் அண்ணனுக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன்ற மாதிரி பண்ணிட்டாப்புல. எஸ்டிஆர் வந்துட்டு அவனோட தம்பின்னு சொன்னார் தன். ஸோ அந்த தம்பி வந்து தன் அண்ணனுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டார். இதை வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்றது தான் ப்ரோ இங்கே இருக்க எல்லாரோட எதிர்பார்ப்புமே. கண்டிப்பாக, ஏன்னா அப்படி சொல்ல முடியாது. ரஞ்சிதம்மோட ட்ராக் வேறு, இந்த ட்ராக் வேறு. ஏன்னா அது வந்துட்டு டூயட்டு, இது வந்துட்டு ஒரு மாசம் ஒரு சாங்கு. ஒரு இன்ட்ரோவாக கூட இருக்கலாம், இல்லை ஃபைட் சீனில் வர இந்த டாப் டக்கர் சாங் இருக்குது பார்த்தீங்களா சர்க்காரில், அந்த மாதிரி சாங்காக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம எதுவுமே படம் பார்க்காம நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ, ஓகே எஸ்டிஆர் பாடுறாரு தளபதிக்காக பாடுறாரு அப்படின்றப்போ நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை வந்து டபுள் மடங்காக கொடுத்துட்டாங்க. எஸ்டிஆரோட ஸ்வாக் நல்லாயிருக்கு இந்த லிரிக்கல் வீடியோவில். எஸ்டிஆரோட அந்த நியூ கெட்டப்பு, எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆசை என்னென்னா எஸ்டிஆர் இந்த படத்தில் கேமியோ பண்ணால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமே தளபதி கூட நினச்சா நல்லா இருக்குமே. ஏன்னா இங்கே இருக்க முக்காவாசி பேர் வந்துட்டு இப்போ நான் தளபதி ஃபேனு. இங்கே இந்த கூட்டத்துக்குள்ளே யாராவது ஒரு தலை ஃபேன் இருக்கலாம், ஓகேங்களா. அவங்களில் ரெண்டு பேர்த்தில் கேட்டாலுமே உங்களுக்கு பிடிச்ச நடிகருக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு கேட்டால் எல்லாருமே சொல்கிற ஒரே பேர் எஸ்டிஆர் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் எஸ்டிஆர் ஃபேன். ஏன்னா என்னோடய பேர் மதன். நான் வந்து ஃபேனானது மன்மதன் படம் பார்த்து. ஸோ எனக்கு எஸ்டிஆர் வந்து பாடியிருக்காரு, அந்த திருப்தி எனக்கு கிடச்சிச்சு, 100% ஃபுல்ஃபில்டு.